சென்னை சிட்டில சில நாட்களா ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாளைக்கு தீபாவளி. ஆனா பட்டாசு அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஜனங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஊர்ல யாரெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்களோ அவங்க அந்த பட்டாசு கூடவே காணாம போயிடுறாங்க. சில பேரோட மனைவி சில பேரோட புருஷன் மாயமாயிட்டாங்க. சில பேர் அவங்க குழந்தைய நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்க. என்னோட புள்ள குன்குன் அடு கடவுளே அவ எங்க போனா எப்படியாச்சும் அவளை கொண்டுட்டு வா கடவுளே அவ இல்லாம நான் எப்படி வாழ முடியும். சம்பு வீட்டுல நேத்து நடந்த நிகழ்வு அவனால மறக்க முடியல. அவனுடைய பொண்ணு பட்டாசு வெடிக்கும் போது திடீர்னு அது கூடவே மறைஞ்சு போயிட்டான். அப்பா இன்னைக்குதான் நிறைய பட்டாசு இருக்குல்ல, நான் இன்னைக்கு ஒண்ணு வெடிக்கவா? ஆனா அவ அந்த பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சதும் அங்க வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு சூறாவளி அவங்கள நோக்கி வந்துச்சு. அப்ப குன்குன் அந்த சூறாவளிக்குள்ள மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அவ சத்த போட்டு கத்துனா. அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா, அப்பா என்ன காப்பாத்துங்க. சம்பு அந்த சத்தத்தை கேட்டு அவளை காப்பாத்துறதுக்காக வந்தான். ஆனா அதுக்குள்ள அந்த சூறாவளி அவளை தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க போன நீ எங்க போற நீ மகளே, நீ எங்க போன? சில நாட்களுக்கு முன்னாடி மாயகஞ்சில இருக்கிற ஆட்கள் தீபாவளிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் புது துணி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் கடவுள் சிலைகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் ஸ்வீட்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்குமார் அவருடைய பட்டாசு கடைய ஓபன் பண்ணி வச்சாரு. அந்த கடையில ஆட்களும் நிறைய இருந்தாங்க. அது ஏன்னா அவன் உண்மையிலேயே ரொம்ப விலை கம்மியா பட்டாசு வித்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப விலை குறைவு, ரொம்ப ரொம்ப விலை குறைவான பட்டாசு. ராஜ்குமாரோட பட்டாசு கடை யானை வெடி லட்சுமி வெடி சங்கு சுக்கரம் எல்லாமே இருக்கு. ரொம்ப குறைவான விலையில வாங்கம்மா, வாங்க வாங்கப்பா வாங்க. ராஜ்குமாரோட கடை யானை வெடி லட்சுமி வெடி சங்கு சுக்கரம் எல்லாமே இருக்கு. அட இங்க பாருங்கண்ணே, எனக்கு ரெண்டு பேக்கெட்டு ராக்கெட் கொடுங்க, சீக்கிரமா பேக் பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாமே காலியா இருப்பால. ஒண்ணு எனக்கும் கூட நாலு பேக்கெட் பாக்கு பண்ணுங்க. மாயகஞ்சில சம்பு பேர் இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன் அவனுடைய பொண்ணு குன்குன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். தீபாவளி வரப்புற சந்தோஷம் குன்குனோட முகத்துல நல்லாவே தெரிஞ்சது. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா ரிக்ஷா ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்பா இந்த தடவை எனக்கு நிறைய பட்டாசு வாங்கி கொடுப்பீங்கல்ல, எனக்கு இந்த தடவை நிறைய பட்டாசு வேணும். வாங்கிட்டு வர, எவ்வளவு வேணும்? நிறைய. குன்குன் அவளுடைய கைய பெருசாக்கி அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அதை பார்த்து சம்பு அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டான். நைட்டு சம்பு தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ பாவம், என்னோட மகளுக்கு அவ கேட்ட பட்டாச நான் வாங்கி தந்ததே இல்லை, என்ன பண்றது? விலைவாசி அதிகமா இருக்கு, சம்பளமும் ரொம்ப குறைவா இருக்கு, மனுஷங்க சாப்பிடுறதா இல்லைன்னா பட்டாசு வெடிக்கிறதா? இந்த வருஷம் மட்டும் இவளுக்கு நான் பட்டாசு வாங்கி தந்தே ஆகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே சம்பு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில அவன் மறுபடியும் வேலைக்கு போனான். அவன் ராஜ்குமாரோட பட்டாசு கடை இருக்கிற இடத்துல தான் அவனுக்கு இன்னைக்கு சவாரி கிடைச்சிருந்தது. அப்போ அவனுடைய பார்வை அங்க இருக்கிற ராஜ்குமாரோட பட்டாசு கடை மேல போச்சு. விலை ரொம்ப கம்மி அப்படிங்கிற போர்டு பார்த்ததும் அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லை. அவன் அங்க அவனுடைய பொண்ணுக்காக நிறைய பட்டாசு வாங்கினான். அவன் அந்த பட்டாசு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். குன்குன் அந்த பட்டாசு எல்லாத்தையும் பார்த்ததும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சா. அப்பா இவ்ளோ பட்டாசா, ஐயோ இந்த தடவை நான் நிறைய பட்டாசுங்களை வெடிக்க போறேன். சம்பு கூட சேர்த்து மாயகஞ்சில இருக்கிற நிறைய பேர் ரொம்ப கவலையில இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த வீட்டுல பட்டாசு வெடிச்சிருந்தாங்க. போலீஸ்காரங்களும் என்ன நடக்குது அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. இன்ஸ்பெக்டர் விக்ரம் அவரால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க. ஆனா அவரு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அத அவருடைய கான்ஸ்டபிள் போலாராம் கிட்ட அவரு சொன்னாரு. ராஜ்குமாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் விக்ரம் போலாராம் கூட சேர்ந்து அந்த கடைக்கு போனாரு. அவங்கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த பட்டாசுல அப்படி என்ன இருக்கு? சொல்லலைன்னா அடிக்கிற அடியில உன்னால உக்கார கூட முடியாது. சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் வெறும் பட்டாசு மட்டும்தான் வித்துக்கிட்டே இருக்கேன். இப்படி சொன்னா நீ கேட்கவே மாட்டேன். உன்னை ஒரு கை பார்த்தாதான் சரிப்படும் சார். என்ன அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை சார். நான் வெறும் பட்டாசு விற்கிறவன் மட்டும்தான். அந்த பட்டாசு விடிக்கிறவங்க எப்படி மாயமா மறையறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, நீ ஒண்ணுமே பண்ணலன்னு நான் நம்புறேன். நீ இதை மட்டும் சொல்லு, நீ மார்க்கெட்ல இவ்வளோ கம்மியான விலைக்கு எப்படி பட்டாசு விற்கிற? இவ்வளோ கம்மியா உனக்கு பட்டாசு எப்படி கிடைச்சது? அதுக்கப்புறம் ராஜ்குமார் அந்த பட்டாசுங்களை பத்தி சொன்னது கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. சார், 20 நாளைக்கு முன்னாடி நகரத்துக்கு கொஞ்சம் வேலைக்கு நான் போயிருந்தேன். வர்றதுக்கு ரொம்ப நேரமாயிடுச்சு. நான் அந்த கருப்பு மலைக்கிட்ட போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நல்ல காத்தடிச்சுது சார். நான் மழை வரும்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல சால் கூட அடிச்சது. ராஜ்குமார் ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் ஆகாயத்தை பார்த்தப்போ ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அங்க மழை வரல, நிறைய பட்டாசுங்க தான் ஆகாயத்துல இருந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. அதுல எல்லா விதமான பட்டாசும் இருந்துச்சு. அட கடவுளே, இது என்ன, ஆகாயத்துல இருந்து பட்டாசு மழை வந்துகிட்டே இருக்கு. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. பட்டாசு மழையை பார்த்ததோ ராஜ்குமாரோட மனசுல பேராசை வந்துச்சு. அவன் எல்லா பட்டாசையும் ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு தீபாவளி நேரத்துல கம்மி விலையில அவன் எல்லா பட்டாசையும் விற்க ஆரம்பிச்சான். நான் பண்ண தப்பினா அந்த பட்டாசு நான் எடுத்துட்டு வந்ததுதான். வேற ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லை. நான் அதை எடுத்துட்டு வந்து வித்து நான் காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியாது அது பேயோட பட்டாசுன்னு. தெரிஞ்சிருந்தா எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு புரிஞ்சது இந்த விஷயத்துல ராஜ்குமாருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் அவருக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் அவர் ஸ்டேஷன்ல உட்காந்து இதை பத்தி தான் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு மந்திரவாதி வந்தாரு. இன்ஸ்பெக்டர் விக்ரம் கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீமை சக்தி தான் காரணம். தீபாவளிக்கு முன்னாடி இந்த பேய்களோட சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பட்டாசு மலையை வர வச்சு சில பேரை சில வலையில சிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை யாரு விற்பாங்களோ, அதை யாரு வாங்குவாங்களோ, அவங்களை எப்படியோ கட்டி போட்டு அங்கிருந்து அது கொண்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு போயிருக்கு. அந்த கருப்பு மலை கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அம்மாவாசை அன்னைக்கு அவங்க எல்லாரையும் அது கொன்னுறோம். அப்படி கொள்றதுனால கெடுக்கிற ஆன்மாவால அது சக்திசாலியா மாறும். நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அந்த கருப்பு மலை கிட்ட வாங்க. உங்களுக்கு அதை நான் நிரூபிக்கிறேன். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீங்க பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இந்த நகரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் விக்ரம் முதல்ல இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. ஆனா ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவரு கூட நிறைய போலீஸுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவரு கிளம்பினாரு. அந்த கருப்பு மலைக்கு பக்கத்துல போனதும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் அங்கிருந்த எல்லார்கிட்டயும் சொன்னாரு. வீரரே, இன்னைக்கு நம்மளோட எதிரி ஒரு பேயா இருக்கும். அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரிதான் நாம டிஃபென்ஸ் பண்ணணும். பட்டாசு மலையை வர வச்சு அது ஜனங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதே பட்டாசால நாம அதை நாசமாக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்க கூட எடுத்துட்டு வந்திருந்த பட்டாசு மாதிரி இருந்த பொருளை மலைக்கு மேல வீசினாங்க. அந்த பட்டாசுங்க அங்க விழுந்த உடனே எல்லா இடமும் புக புகையா ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அங்க நிறைய பேய்ங்க பூதங்க அந்த பட்டாசுல மாட்டிக்கிட்டு இறந்து போச்சு. ஆனா அங்க அடப்பட்டிருந்த யாருக்குமே எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் விக்ரம் எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாரு. சார், அன்னைக்கு நீங்க எந்த மலையோட பட்டாசு வர வச்சீங்க? இதால பேய் நாசமாயிருச்சு, ஆனா பொதுமக்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. போலாராம் சாமியார் சொன்னதுனால திருநீர் போட்டு சில பட்டாசுகளை நான் பண்ணி வச்சிருந்தேன். அதுல கங்கா ஜலமும் இருந்துச்சு. தீபாவளிக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் விக்ரம் அவருடைய புத்திசாலித்தனத்தினால அங்கிருந்த எல்லாருடைய உயிரையும் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடினாங்க. நைட்டு 12 மணி. எல்லா இடமும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. தூரத்துல நாயங்க குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த பயங்கரமான இருட்டுல ஒரு பொண்ணோட உருவம் மெதுவா மெதுவா பட்டாசு ஃபேக்டரியில இருக்கிற பட்டாசு மிஷின் கிட்ட போச்சு. அவ ரொம்ப நேரமா அந்த மிஷினை பாத்துக்கிட்டே அதை பார்த்து ரொம்ப பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிச்சா. யாரும் பழைக்க மாட்டாங்க, எல்லாரும் செத்துருவாங்க, எல்லாரும் கண்டிப்பா செத்துருவாங்க.
அதுக்கப்புறம் அந்த நிழல் ஃபேக்டரியில் இருக்கிற பட்டாசு மிஷினோட பட்டனை ஆன் பண்ணுச்சு. மிஷின்லேருந்து ரொம்ப அதிகமாக சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு சேத்தன் சிங் அந்த மிஷின் பக்கத்தில் போனான். மிஷினுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து அவன் சத்தமாக கத்துனான். யாரு யாரது நான் கேக்குறல்ல யாருன்னு சொல்லுங்க. சேத்தன் சிங் ரொம்ப கோவமா மிஷினுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த அந்த உருவத்துக்கு பக்கத்துல போனான். அவன் அதுக்கு பக்கத்துல போய் கோவத்துல அவளை இழுத்து கண்ணத்துல ஒரு அறைய விட்டான். ஆனா அவன் அடிச்சது அந்த உடம்ப தாண்டி கீழே விழுந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சு? நான் அடிச்சாடி உனக்கு விழவே இல்லையே. அப்போ அந்த உருவம் திரும்பி பார்த்துச்சு. அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்த உடனேயே சேத்தன் சிங்குக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதோட முகம் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. முகம் பூரா பயங்கரமா ரத்தமா இருந்துச்சு. அவளுடைய கண்ணு ரத்த மாதிரி சிகப்பா இருந்துச்சு. அவ சேத்தன் சிங்க பார்த்துட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சிட்டா. விட்டு என்ன விட்டு விடு யாராச்சும் காப்பாத்துங்க. உன்னை இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது சேத்தன் சிங். ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா நீ என்னுடைய கையில சாகணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பிணமா மாற போற. பிணமா? என்ன மாதிரியே ஒரு பிணமா? அதுக்கப்புறம் அந்த உருவம் சேத்தன் சிங்க பட்டாசு பண்ற மிஷின்ல போட்டுட்டு அந்த மிஷினோட சுவிட்ச ஆன் பண்ணுச்சு. அப்போ சேத்தன் சிங்கோட கழுத்து தனியா வெட்டிக்குச்சு. அவன் அங்கேயே துடி துடிச்சு இறந்து போயிட்டான். அதை பார்த்து அந்த பேய் மறுபடியும் சத்தமா சிரிச்சது. இனி என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரையும் நான் பிணமாக்கிடுவேன். இந்த பட்டாசு மிஷின்ல போட்டு எல்லாரையும் நான் பிணமாக்கிடுவேன். யாரும் தப்பிக்கவே முடியாது. அடுத்த நாள் காலையில சேத்தன் சிங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. யாருக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னே புரியல. அப்ப அங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்தான். அங்க நின்னுகிட்டு இருந்த ஆளுங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சான். என்ன பண்றீங்க நீங்க? இங்க என்ன பண்றீங்க? அவ செத்தாச்சுல, அப்புறம் என்ன? இத பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சொல்றது கேக்கலையா? அதுக்கப்புறம் சூர்யா யாருக்கோ கால் பண்ணி சேத்தன் சிங்கோட அந்த உடம்ப அங்கிருந்து எடுக்க சொல்லி சொல்லிட்டான். ஏன்னா அதை பார்த்து அந்த ஃபேக்டரியோட வேலை கிடக்கூடாது அப்படின்னு. சீக்கிரத்திலே தீபாவளி பண்டிகை வரப்போகுது. எல்லாரும் அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளி அப்போ தீபங்களோட விலை கூடவே பட்டாசோட விலையும் ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா பட்டாசு வெடிக்க யாருக்கு தான் பிடிக்காது? பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே பட்டாசு வெடிக்க ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்கும் நடுவுல பட்டாஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால பகல் ராத்திரின்னு ஃபேக்டரியில வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்பதான் அந்த பேய் சேத்தன் சிங்க கொண்டிருந்துச்சு. அந்த ஃபேக்டரியோட முதலாளி தேஜா சிங் அந்த ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடு, சீக்கிர சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. எவ்வளவு நிதானமா நீங்க வேலை பண்ணா எனக்கு தேவைப்படுற பட்டாசு எப்படி கிடைக்கும்? நான் பட்டாசு எப்படி எடுத்துட்டு போவ? அப்படி சொல்லி தேஜா சிங் அவன் கூட இருந்த அவனுடைய ஆட்கள் கிட்ட சொன்னான். சூர்யா, உன்னோட வேலை இந்த ஆர்டரை முழுமையாக்கணும். நான் சொன்ன வேலை நடக்கலன்னா அப்புறம் நான் கெட்டவனா மாறிடுவேன். சார், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நீங்க நம்பலாம், எல்லா வேலையும் நான் கச்சிதமா முடிச்சிருவேன். அப்புறம் தனஞ்சய் நாகேஷ், நீ என்ன பண்ற? ஓசி சாப்பாடு சாப்பிடுறியா? தேஜா சிங்கோட பேச்சை கேட்டு தனஞ்சய் சொன்னா, இல்ல செட்டு, நானும் சூர்யா கூடவே வேலை பாக்குறோம். கூட சீக்கிரமா பட்டாசோட ஆர்டர் எல்லாத்தையும் நாங்க முழுமையாக்குறோம். யாருமே சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. ஏன்னா இது கோடிக்கணக்கான ஒரு டீம். தீபாவளி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அப்ப மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கணும்னா வேலை பார்த்தாகணும். எல்லாருக்கிட்டையும் எப்படி வேலை வாங்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. அப்படி சொல்லி தேஜா சிங் அவனுடைய ஆட்களை ஒரு மாதிரி பார்வையில பார்த்தான். தனஞ்சய், சூர்யா, நாகேஷ் மூணு பேரும் அவனுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க. தேஜா சிங் மாதிரி அவங்களுக்கும் மனசாட்சியே கிடையாது. அவங்க வேலையாட்கள் கிட்ட ரொம்பவே வேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. 22 மணி நேரம் அவங்க எல்லார்கிட்டையும் வேலை வாங்கிப்பாங்க. ஆனா எப்பவும் கொடுக்குற கூலி தான் அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு எல்லாரும் அந்த பட்டாசு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் கையில பட்டாசு பண்ணாங்க, சில பேர் மிஷின்ல. ரெண்டு நாளா விடாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மள இவங்க வீட்டுக்கு போறதுக்கே விட மாட்டாங்க. ஆமா, என்னால வேலை பார்க்க கூட முடியல. நாளைக்கு எப்படி வேலை பார்க்கறது? அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய சத்தத்தோட சேர்ந்து அந்த மிஷின் நின்னு போச்சு. மிஷின் நின்று போச்சுன்னா பட்டாசோட ப்ரொடக்ஷனும் நின்று போச்சுன்னு தானே அர்த்தம். ரமன் சிவா ரெண்டு பேரும் அங்கிருந்து அந்த மூணு பேர்கிட்ட சொன்ன உடனே அவங்க இவங்களையும் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சாங்க. அட, மிஷினுக்கு என்னாச்சு? அந்த மிஷின் எப்படி நின்று போச்சு? நாகேஷ், இங்க வேணும்னே வேலை ஓவரா வாங்குறாங்கன்னு அந்த மிஷினை நிறுத்திட்டாங்களோ? என்னடா ரமன், சிவா,
உண்மைய சொல்லு, நீ இந்த மிஷினை ஒன்னும் பண்ணல? இல்ல சூர்யா அண்ணே, நாங்க ஒண்ணுமே பண்ணல. எங்களோட வேலைய நாங்க நல்லதா பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சொல்ற பேச்ச நம்பவே இல்ல. அவங்கள பெல்ட்டால அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க சூர்யா அண்ணே, நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க வேணும்னே ஒண்ணுமே பண்ணல, நம்புங்க. ஆனா அவங்க மூணு பேரும் அவங்க சொன்ன பேச்ச கேட்காம அவங்கள அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த மிஷின் திடீர்னு வர்க் ஆக ஆரம்பிச்சது. அதை பார்த்தது அவங்க மூணு பேருக்கும் இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு. பாத்தியா இப்படி எப்படி மிஷின் வர்க் ஆச்சு? இவங்க ரெண்டு பேரும் தான் வேலை பார்க்க முடியாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. பாரு இப்ப எப்படி மிஷின் வர்க் ஆகுதுன்னு. அவங்க மூணு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லா மிஷினும் நின்னு போச்சு. அப்ப அந்த மிஷின்குள்ள இருந்து பேயோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. யாரும் பழைக்க மாட்டீங்க, எல்லாரும் சாக போறீங்க, எல்லாருமே சாக போறீங்க, உங்க எல்லாரையும் நானே கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே அந்த பட்டாசு மிஷின்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவங்க மூணு பேர் பக்கத்துல போச்சு. அதை பார்த்தது அவங்க மூணு பேரும் பயங்கரமா பயந்தாங்க. விம்லா, இது விம்லா. அட இந்த விம்லா, இந்த விம்லா எப்படி இங்க வந்தா? இவ்ளோ இவ்ளோ நாம என்ன, நீங்க மூணு பேரும் அப்புறம் உங்க முதலாளியும் 15 நாளுக்கு முன்னாடி தானே இந்த பட்டாசு மிஷின்ல போட்டு கொன்னுட்டீங்க. விம்லா அதே பட்டாசு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. எல்லா ஆட்கள் மாதிரியும் அவளும் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. பாவம் அவ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனா அதுக்கு நடுவுல அவளுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த குழந்தைய பாத்துக்க அவ தேஜா செட் கிட்ட போய் லீவ் கேட்டா. உனக்கு என்ன பைத்தியமா, இவ்ளோ வேலை இருக்கு நீ லீவ் கேட்டுக்கிட்டே இருக்க? சார் என் பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியல சார், அவளை பாத்துக்க தான் நான் உங்ககிட்ட லீவ் கேக்குறேன். அவ சரியானதோ நான் திரும்பி வந்துடுறேன் சார். நீ என்ன செவடா, நான் சொன்ன இல்ல உனக்கு லீவ் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. சரி அப்படின்னா இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வேலையை விட்டு போயிடுறேன். விம்லா உனக்கு என்ன பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். என்னோட விருப்பம் இல்லாம இங்கிருந்து யாருமே போகவும் முடியாது வரவும் முடியாது. ஆனா விமலா முடிவு எடுத்திருந்தா. அவ ஃபேக்டரி விட்டு வெளியே போலாம் அப்படின்னு போனா. ஆனா அப்போ தேஜா சிங் அவனுடைய ஆட்களான ஷேதான் சிங், சூர்யா அப்புறம் தனஞ்சய் கூட சேர்ந்து விமலாவை அந்த பட்டாசு மிஷின்குள்ள போட்டுட்டு கொண்டுட்டாங்க. அவ இறந்து போனதும் பேயா மாறிட்டா. நீங்க எல்லாரையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறீங்க, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சேதான் ஆகும் அப்படி சொல்லி அந்த பேய் அவங்க மூணு பேரையும் அந்த பட்டாசு மிஷின்ல போட்டு கொன்னடிச்சு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. விமலாவோட ஆன்மா அந்த குடும்பக்காரங்களை கொன்னடிச்சு. அது கூடவே தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை நாட்கள்ல ஏழைங்களுக்கான சந்தோஷத்தையும் அவ திருப்பி கொடுத்திருந்தா. இப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. பேயாக மாறிய வேலைக்காரி லோகேஷ்க்கு போஸ்டிங் கர்வார்ல கிடைச்சது. அவன் அவனுடைய மனைவி லேக்கா அப்புறம் அவனுடைய பொண்ணு பிங்கியை கூட்டிக்கிட்டு போனா. அடேங்கப்பா, வீடு ரொம்ப பெருசா இருக்கு, உங்க கம்பெனி ஆட்கள் உங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, நான் நல்லா உழைப்பேன். உங்களால எழுந்துச்சு டிவி ரிமோட் கூட எடுக்க முடியாது. உங்களை நீங்க கடின உழைப்பாளின்னு சொல்றீங்க, சோம்பேறி நீங்க சோம்பேறி. எப்படி இருந்தாலும் உன்னோட புருஷன் தானே. அப்போ அவங்க பொண்ணு பிங்கி அங்க வந்தா. அப்பா நாம இங்க வந்துட்டோமா? ஆ செல்லோ, இங்க பாரு நம்மளோட புது வீடு. வாவ், இது வீடா இல்ல பங்களாவா? பாருங்க வெளியே கார்டன் கூட இருக்கு. ஆ, நான் இந்த வீட்ல நிறைய வேலையை செய்ய முடியும் போல தெரியுதே. ஹா, என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா முதல்ல எனக்கு உதவி செய், சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். சரிம்மா வாங்க. மூணு பேர் வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க கிச்சனுக்கு போனாங்க. இந்த கிச்சன் எவ்வளவு பெருசா இருக்குல்லம்மா, நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடலாம் போல. ஹா, பெருசா இருக்கு, வீடும் பெருசா தான் இருக்கு, ஆனா இத க்ளீன் பண்ணி பெருக்கி துடைக்கிறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். அட நீ இதுக்கு கவலைப்படுற, நாம ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம். இந்த ஐடியா நல்லா இருக்கு. அப்போ யாரோ கதவை தட்டுனாங்க. உடனே மேகா கதவை திறக்க போனா. அங்க
ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா. மேடம், என் பேரு கமலா. நான் இங்கதான் பக்கத்துல இருக்கேன். நீங்க இப்போ புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும் இல்லையா? உனக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு வேலைக்காரி தேவைப்படுறா அப்படிங்கிறது? நாங்க இது வரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லலையே. அது மேடம், உங்க வண்டி வந்ததும் நான் யோசிச்சேன் உங்ககிட்ட வந்து வேலை கேட்கலாம் அப்படின்னு. நல்லதா போச்சு, நீ இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கலாம். வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணணும், முதல்ல கிச்சனை கிளீன் பண்ணணும். சரி மேடம். கமலா நேரா கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. உனக்கு எப்படி தெரியும் கிச்சன் இங்கதான் இருக்கு அப்படின்னு? அது வந்து மேடம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒருத்தங்க தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த வீட்டை பத்தி எனக்கு எல்லாமே முழுசா தெரியும். சரி சரி, போ போய் கிச்சனை கிளீன் பண்ண. மேகா, பிங்கி அப்புறம் லோகேஷ் கூட உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சரி, நீங்க அப்பா பொண்ணு பேசிக்கிட்டு இருங்க, நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன். மேகா கிச்சனுக்குள்ள போனதும் அவ ஆச்சரியப்பட்டா. அட, இத எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரம் எப்படி நீ கிளீன் பண்ண? மேடம், நான் ரொம்ப ஸ்பீட். வருஷக்கணக்கா நான் இந்த வேலையை தானே பாக்குறேன். சரி சரி. மேகாவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியல. சரி, நீ மத்த வேலைய பாரு. இங்க எல்லாருக்காகவும் டீ அப்புறம் டிஃபன் செஞ்சிடு. சரிங்க மேடம். மேகா அவ பொண்ணு பிங்கியோட ரூமுக்கு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள கமலா டீயும் டிஃபனும் எடுத்துட்டு வந்தா. அட கமலா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட் தான். இவ்வளவு சீக்கிரம் நீ டிஃபன் எல்லாம் எப்படி ரெடி பண்ண? அது ஏனா கமலா ஆன்டி சூப்பர் ஹியூமன். அவங்களுக்கு 10 கை இருக்கு. அத வச்சுதான் அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க. அட, நீ வேற பிங்கி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. கமலா, நீ இது எல்லாத்தையும் ஹாலுக்கு எடுத்துட்டு போ, நாங்க அங்க வந்துடுறோம். அவளுதான் அணையில இருந்து கமலா மேகாவோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சா. மேகா கமலாவுக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அவ உடனே அதை செஞ்சிருவா. கமலா, இன்னைக்கு எங்க வீட்டோட மாடியை நீ கிளீன் பண்ணணும். சரிங்க மேடம். ஆனா முதல்ல நான் பாப்பாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். கமலா பிங்கிக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவ மாடிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப வந்துட்டா. மேடம், மாடி சுத்தமாயிடுச்சு. என்ன? மேகா மாடிய பாக்குறதுக்காக மேல போனா கமலா பிங்கி கூட விளையாடுறதுக்கு அவ ரூமுக்கு போனா. கமலாவுக்கு பிங்கிய ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ எப்பவும் பிங்கி கூடவே பேசிக்கிட்டு இருப்பா, அவ கூடவே விளையாடிக்கிட்டு இருப்பா. கமலாவோட இந்த ஃபாஸ்ட் மேகாவுக்கு ஏதோ சந்தேகத்தை உருவாக்குச்சு. அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கமலா இப்படி வேலை செய்யறாங்கறத தெரிஞ்சுக்கணும்னு. அதனால இன்னைக்கு அவ கமலாவுக்கு நிறைய வேலையை கொடுத்தா. கமலா, வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிடு, துணி எல்லாத்தையும் துவைச்சிடு. மேகா கிச்சனுக்கு வெளியே நின்னு ஜன்னல் வழியா உள்ள பார்த்தா. அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது கமலாவோட கைப்படாம வேலையெல்லாம் தானா நடந்துச்சு. இது எப்படி முடியும்? மேகா மறுபடியும் பார்த்தா ஆனாலும் வேலை தானவே நடந்துச்சு. அவ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கமலா அவளுடைய தலைய சொல்லட்டுனா. அவ பயந்துட்டா. உடனே அவ அவளுடைய பொண்ணோட ரூமுக்கு ஓடுனா. பிங்கி, இன்னையில இருந்து நீ கமலாவை விட்டு தூரமா வேறு. அவ சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு. அப்ப கமலா பிங்கிக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்தா. இந்த பாப்பா, உன்னோட ஃபேவரட் ஜூஸ். மேகா கமலா கிட்ட இருந்து அந்த ஜூஸ வாங்குனா. அவ குடிப்பா, நீ போய் இங்க இருந்து. சரிங்க. கமலா போனதுக்கு அப்புறம், இந்த பொண்ணை விட்டு தூரமா வேறு, அவ பேய், புரிஞ்சுதா? நைட்டு மேகா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவ ரூமுக்குள்ள கமலா வந்தா. அவ நாலா பக்கமும் நடக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளுடைய தலைய தனிய கழட்டி வச்சு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. மேகா பயந்து போய் எழுந்திருச்சா. என்னாச்சு என்னாச்சு மேகா? அந்த கமலா மனுஷி இல்ல, பேய். அவ என்ன கொன்னுடுவா, அவ என்ன கொன்னுடுவா, பிங்கியையும் கொன்னுடுவா. லோகேஷ் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. ஒரு நாள் மேகா கார்டன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க வந்தாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாமே செட்டில் ஆயிடுச்சா? ஆ, எல்லாமே சரியாயிடுச்சு. உங்களுக்கு வேலைக்காரி யாராவது வேணும்னா சொல்லுங்க.
ஹா, நானும் கமலாவை மாத்தலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன பேர் சொன்னீங்க நீங்க? கமலா. என்ன? ஆனா அவ இறந்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. கமலா இந்த வீட்டில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கெட்டவ. இந்த வீட்டில ஒரு குழந்தை இருந்துச்சு ரித்து. கமலா அந்த குழந்தைய கடத்திட்டு போக பார்த்தா. அப்போ போலீஸ் கிட்ட மாட்டினதுல அவ இறந்து போயிட்டா. என்ன? அனையில இருந்து கமலாவோட ஆன்மா இந்த வீட்டில தான் இருக்கு. அப்படின்னா அவ என் பொண்ணு பின்னாடி? கமலா வேகமா பிங்கி பக்கத்துல போய் அவளை வண்டியில உட்கார வச்சா. அதுக்கப்புறம் மேகா லோகேஷ்க்கு கால் பண்ணா. நான் இப்போ உங்க ஆபீஸ்க்கு வர, என்னை வெளிய வந்து மீட் பண்ணுங்க. அங்க போனது மேகா லோகேஷ்க்கு எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. அப்படினா அந்த வீட்டுக்கு நாம போகவே கூடாது. ஹா, நீங்க வேற எங்கயாவது தங்க ஏற்பாடு பண்ணுங்க. அனில இருந்து அவங்க யாருமே அந்த வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல. கமலா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஏழை பேய். சந்திரபுரி அப்படிங்கிற கிராமத்துக்கு வெளியில ஒரு பேய் மரம் இருந்துச்சு. கிராமத்து ஜனங்க நைட் ஆனதும் அந்த பக்கம் போக கூட மாட்டாங்க. அந்த மரத்துல ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது நைட் ஆனதும் ஆள ஆரம்பிச்சிடும். பேயோட அழுகை சத்தம் கேட்டு ஜனங்க யாரும் வீட்டை விட்டு நைட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த கிராமத்துல கமலேஷ் அப்படிங்கிற ஏழை விவசாயி இருந்தான். கிராமத்துல வறுமை அதிகமா இருந்ததுனால கமலேஷோட எல்லா இடமும் லாலா அப்படிங்கிறவர் கிட்ட அடகுல வச்சிருந்தான். இன்னைக்கு 1ஆம் தேதிங்க, லாலா கண்டிப்பா வட்டி வாங்க வருவாரு. இப்போ நம்ம கிட்ட சாப்பிட கூட காசே இல்ல. லாலாவோட கடனை எப்படி கட்டுறது? அவ்வளவுதான். அதுக்குள்ள லாலா அவங்க வீட்டு கதவை தட்டினாரு. அட கமலேஷ், டே கமலேஷ். லாலா, இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கண்டிப்பா அடுத்த மாசம் கட்டிடுறேன். அட, காசு கொடுக்க முடியாத உன்னால அப்புறம் எதுக்குடா கடன் வாங்குற நீ? கடந்த 3 மாசமா நீ எனக்கு வட்டி கூட கட்டலடா. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னோட வயல் உன்கிட்ட இருக்கவே இருக்காது. இல்ல லாலாஜி, நான் சீக்கிரமா உங்களோட கடனை அடிச்சிடுறேன். அட, நீ என்னோட பணத்தை எப்படி கொடுப்ப? உன்கிட்ட இப்போ ரெண்டே வழிதா இருக்கு. ஒன்னு, உன்னோட நிலத்தை எனக்கு வித்துரு. அதுக்கு மேல உனக்கு காசு கூட கிடைக்கும். இல்ல லாலாஜி. இல்லனா நீ தற்கொலை பண்ணிக்கோ. கவர்மெண்ட் அப்படி செத்தா ஒரு நல்ல தொகையை குடும்பத்துக்கு கொடுக்கும். அப்படி சொன்னதும் லாலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா கமலேஷ் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் கமலேஷோட வீட்டுல சாப்பிட ஒரு பருக்க சாதம் கூட இருக்கல. இது என்ன கொடுமைங்க! விவசாயம் செய்யற விவசாயி வீட்டுல சாப்பிட ஒரு பிடி சாப்பாடு கூட இல்லைங்க. அடக்கடவுளே! கமலேஷோட பொண்ணு அவன் பக்கத்துல வந்தா. அப்பா, நம்ம இன்னைக்கு பசியோட தான் தூங்கணுமா? இல்ல செல்லோ, நான் ஏதாச்சும் பண்றேன். இன்னைக்கு அந்த குழந்தையோட வயிறு ரொம்புற அளவுக்கு கூட நம்ம வீட்டுல சாப்பாடு இல்ல. கடவுளே, எங்களை இதுக்கு பதிலா கொன்னிடலாமே. அவனுடைய மனைவி பொண்ணு அலறத பார்த்து கமலேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் என்னோட பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒருவேளை சோறு கூட போட முடியல. இப்படி இருக்கிறத விட நான் செத்துடலாம். நான் செத்த பிறகு அரசு என்னோட குடும்பத்துக்கு பணம் கொடுக்கும். அதை வச்சு என்னோட குடும்பம் 1 வருஷத்துக்கு சாப்பிடும். ஆனால் அதுக்காக நான் என்னோட உயிரை விட்டாகணும். தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து கமலேஷ் கிராமத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருந்தான். அவன் கையில ஒரு கயிறும் இருந்துச்சு. அவன் அந்த பேய் மரத்துக்கு பக்கத்துல போனான். அங்க அவன் ரொம்ப
இப்படிதான் நான் சாகணுமா? சரி பரவாயில்ல, நான் இந்த மரத்துல தூக்கு போட்டு செத்துறேன். கமலேஷ் பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த மரத்துல எழுத ஆரம்பிச்சான். நான் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோட குடும்பத்துக்கு நான் சோறு போடவே முடியல. கமலேஷ் அப்படி எழுதி முடிச்சதும் அங்க அவனுக்கு ஏதோ வித்தியாசமா தோணுச்சு. காத்து ரொம்ப வேகமா அடிச்சது, ஆனா வானிலை ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கமலேஷ்க்கு அவன் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அவன் பயந்துட்டான். அவன் ஆனாலும் தைரியமா அந்த கயிறை எடுத்து மரத்தோட கிளையில கட்டினான். கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. அதுக்கு என்ன, நான் இப்போ சாக போறேன். கமலேஷ் கயிறுல ஒரு முடிச்சு போட்டு தன்னுடைய கழுத்துல மாட்டி அழுதுகிட்டே தூங்கிட்டான். அவனுக்கு தோணுச்சு அவன் சாக போறான்னு, ஆனா யாரோ அவனை காத்துல தூக்குனாங்க. கமலேஷ்க்கு ஒன்னும் ஆகாத மாதிரி அழகா அவனை தரையில இறக்கிட்டாங்க. யாரு, யாருங்க? அப்போ கமலேஷ்க்கு முன்னாடி ஒரு பானை நிறைய தங்கம் வந்துச்சு. அதை பார்த்ததும் கமலேஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். யாரு, யாரு? அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு உன்னோட வீட்டுக்கு போ. இல்ல, இந்த தங்கம் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் இங்க சாகிறதுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சை எல்லாம் எனக்கு வேணாம். ஒருவேளை நான் இதை எடுக்கலனா நீ என்னோட குடும்பத்தை விட மாட்டே. அது கேட்டதும் அந்த பேய் கமலேஷ் முன்னாடி வந்து நின்னுச்சு. ரொம்ப நேர்மையானவே நீ, ஆனா இது பிச்சை இல்ல. நான் உனக்கு செய்யற உதவி, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. அதனாலதான் நானும் உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னால உன் குடும்பத்துக்கு எந்த நஷ்டமும் வராது. என்ன உதவி? எப்படி உதவி? நான் உனக்கு என்ன உதவி பண்ண? இத தெரிஞ்சுக்கணும்னா நீ என்னோட கதையை கேட்டே ஆகணும். என்னோட அப்பாவும் உங்களை மாதிரி ஒரு ஏழை விவசாயி. அவரும் தலையிலிருந்து கால் வரைக்கும் கடல்ல மூழ்கி இருந்தாரு. உங்களை மாதிரியே அவரும் இதே மரத்துல தான் தூக்கு போட்டு தொங்கிட்டாரு. அவரு அப்படி இறந்து போனதும் என்னை சுத்தி இருக்கிற நிறைய ஆட்கள் என்னுடைய இடம் வீடு எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. நான் உடனே தெருவுக்கு வந்துட்டேன். என்னுடைய நிலைமையை பார்த்து நானும் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். கடைசியில இதே மரத்துல நானும் தூக்கு போட்டு தூங்கிட்டேன். அப்படி சாகும்போது நான் நினைச்சேன் என்னுடைய ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சிடும். நானா அப்படி நடக்கல, நான் ஒரு பேயா மாறிட்டேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. நீ பண்ணது பெரிய தப்பு. நீ பிரம்ம பிரயத்தை பண்ணி இருக்க. நீ ஒரு விவசாயிக்கு உதவி பண்ற வரைக்கும் நீ பேயா இங்கேயே இருப்ப. இத நீ கண்டிப்பா பண்ணியாகணும். இப்போ உன்னாலதான் எனக்கு முக்தி கிடைச்சிருக்கு. நான் இது எல்லாத்தையும் உனக்காக பண்ணல, உன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க அப்பா இறந்து போனதும் நான் எப்படி தெருவுக்கு வந்தேனோ அதே மாதிரி நீ இறந்து போய் உன்னோட பொண்ணு தெருவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதும் அந்த பேய்க்கு முக்தி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கமலேஷ் அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் கமலேஷ் லாலா கிட்ட வாங்கின எல்லா கடனையும் அடைச்சான். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த பணத்தை வச்சு ஒரு மாட்டையும் வாங்கினான். அதுக்கப்புறம் கமலேஷோட வீட்டுல சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இன்னைக்கும் கமலேஷ் அந்த பேய்க்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை அந்த பேய் மட்டும் இல்லனா கமலேஷ் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான். பசித்திருக்கும் பேய். ராதாபூர் அப்படிங்கிற கிராமம் அக்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் பிரபலமாக இருந்துச்சு. இந்த கிராமத்துல விவசாயம் நல்லா இருந்துச்சு. ராதாபுரம் கிராமத்தோட ஆட்கள் எப்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. எப்பவுமே அந்த கிராமத்தோட விளைச்சல் நல்லா இருந்துச்சு. எப்பவும் யாரும் கஷ்டப்பட்டது இல்ல. யார் வீட்லயும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல கோலு அவனுடைய அம்மா அஞ்சலி அப்புறம் அப்பா ராகேஷ் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். பௌர்ணமி நாள் இரவு கோலுவும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அவங்களுக்காக சூடா சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட,
இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு பொரியல் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹோ அப்படியா, நல்லா இருக்கா கோலு? இந்த பா இன்னொன்னு சாப்பிடு. இந்த வருஷம் பயிரு கூட நல்லா வந்திருக்கு. நாளைக்கு வயலுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஆடு மாடு ஏதாச்சும் அங்க வருதான்னு பார்க்கணும். சரி சரி, அதுக்கு இன்னொரு நைட்டு மிச்சம் இருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்தாங்க இன்னொரு சப்பாத்தி. ஆ போது போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு, இனிமே சாப்பிட முடியாது. நீயும் சாப்பிடு, இல்லைனா சாப்பாடெல்லாம் வீணா போயிடும். அட, அதனால என்ன, நம்ம வீட்டுல சாப்பாடுக்கு பஞ்சமா என்ன? வீட்டில் மளிகை சாமான் அதிகமாக இருந்தாலும் கூட அதை வீணாக்க கூடாது. எப்போவுமே நாம் அதை வீணாக்கவே கூடாது. அது சாப்பாடு கொடுக்குற சாமிக்கு நல்லதில்லை. சாப்பாடு கொடுக்குற சாமிக்கு கோபம் வர மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வரைக்கும் அந்த சாமியால் தான் நாம் பசி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அட ஹா ஹா, சரி புரிஞ்சுது. இப்போ நீங்கள் சீக்கிரமாக போய் தூங்குங்க, காலையில் வயலுக்கு போகணும்ல. அடுத்த நாள் காலையில ராகேஷ் அவனுடைய மாடுங்களை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனான். வானிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெளிச்சலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ராகேஷ் அவனுடைய வயலுக்கு போனான். அவனுடைய வயல்ல ஏதோ ஒரு கருப்பு துணி இருக்கிறதாம பார்த்தான். ராகேஷ் அதை வெளியே எடுத்து பார்த்தான். அது ஒரு பானை. அதோட வாயில கருப்பு துணி கட்டி இருந்துச்சு. மோகன் அந்த கருப்பு துணிய அந்த பானையிலிருந்து எடுத்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட நாத்தம் அடிச்சுது. அவன் அதை அங்கேயே விட்டுட்டு சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்துட்டான். வாங்க வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் குழம்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே சமையல் பண்ணிருக்கேன் நீ. நான் இப்பவே போய் கை கழுவிட்டு வரேன். ராகேஷ் கோலு ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தாங்க. அட அம்மா, என் பிளேட்ல இருந்து ஒரு சப்பாத்தி எங்க போச்சு? ஏ, நான் தான் கொடுத்தேனே. ஆனா என்னோட பிளேட்ல ஒன்னுதான் இருக்கு, நான் ஒன்னு கூட சாப்பிட கூட இல்லையாமா. அடே, என்னோட தட்டில இருந்து ரொட்டியை காணோம். மெதுவா மெதுவா ராகேஷ் கோலு ரெண்டு பேரோட தட்டில இருந்து சாப்பாடு காணாம போச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? நான் தட்டில சாப்பாடு போட்டதும் அது எப்படி காணாம போகுது? மெதுவா மெதுவா கிராமம் முழுவதும் இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. பக்கத்து கிராமத்துல இருந்தும் இதே செய்தி வர ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில ராகேஷ் அப்புறம் இன்னும் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட என்னன்னு தெரியல, நேத்து பண்ண சாப்பாடு எல்லாம் திடீர்னு காணாம போயிருச்சு, என்ன நடக்குது இங்க தெரியல. ஓட அதே மாதிரி என்னோட வீட்லயும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கிண்ணு குடிச்சு வயிறு நிரப்பிக்கிட்டு நாங்க தூங்கினோம். நீங்க சொல்றது சரிதான், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னோட பொண்டாட்டி பண்ண எல்லா ரொட்டியும் பொரியல் இல்லாம தட்டுக்கு வந்த உடனே காணாம போயிடுச்சு. இதெல்லாம் என்னவா இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. சில நாட்கள் வரைக்கும் இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரச்சனை குறையும் அப்படின்னு பார்த்தா அது அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. கிராமம் முழுவதும் இதே தான் நடந்துச்சு. நிறைய பேர் சரியா சாப்பிடாம அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. அவங்க கிட்ட தானியங்கள் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. கடைசியில எல்லாரும் சாமியார பார்க்க வந்தாங்க. வணக்கம் சாமியார, எங்களை காப்பாத்துங்க. இந்த கிராமத்துக்கு எந்த மாதிரி சாபம் வந்துச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க சாமி, நாங்க பண்ண எல்லா சாப்பாடுமே திடீர் திடீர்னு மாயமாவுது. இப்படியெல்லாம் நடக்கிறதுனால எங்க கூடவே எங்க குழந்தை குட்டியும் பட்டினியா தூங்குது. ஒருவேளை சாமி எங்க மேல கோவமா இருக்கோ, நாங்க ஏதோ தவறு பண்ணிருக்க போல. நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, இப்போ எங்க சாப்பாடு சமைங்க. அப்படி சமைக்கும் போது இந்த திருநீரை அதுல போட்டு சமைங்க நீங்க. அப்போ அங்கிருந்த சில பேர் சமைக்க ஆரம்பிச்சாங்க. சமைக்கும் போதே சாமியார் கொடுத்த அந்த விபூதியையும் சாப்பாட்டுல கலந்தாங்க. அவங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சதும் அது உடனே மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பேய் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அது கண்ணுக்கு தெரிஞ்சதும் சாமியார் அது மேல இன்னும் கொஞ்சம் விபூதிய போட்டாரு. அந்த விபூதி பட்டதும் பேய் வலியில துடிக்க ஆரம்பிச்சது. பேய பார்த்ததும் எல்லாரும் பயந்துட்டாங்க. யார் இந்த சாமி? ஓஹோ, நீதானா? உன்னாலத்த கிராமத்து ஜனங்க பட்டினியா தூங்குறாங்களா? அவங்களோட எல்லா சாப்பாட நீதான் சாப்பிடுறியா? எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இந்த கிராமத்தோட எல்லாரோட சாப்பாடை சாப்பிடும் கூட உனக்கு வயிறு நிறையலையா?
பேய் ரொம்ப கவலையா சொல்லுச்சு. இல்ல, என் வயிறு எப்பவும் ரொம்ப அது. நீ யாரு? எதுக்கு இப்படியெல்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? என்னோட பேரு காதம்பினி. ஏன் கதை 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இந்த கிராமம் இப்ப இருக்கிற மாதிரி சந்தோஷமாவே இருக்கல. நான் இதே கிராமத்துல என் பாட்டி கூட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அட காதம்பினி, சீக்கிரமா வரடி தயார் பண்ணு, விற்கவும் போகணும்ல, அப்புறம் சரியான விலை கிடைக்காது. சரி பாட்டிமா. காதம்பினி அப்புறம் அவளுடைய பாட்டி தினமும் வரடி தயார் செஞ்சு அதை வித்து வர பணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாங்கம்மா, வரட்டி வாங்கிக்கோங்க, வரட்டி வாங்கிக்கோங்க, வாங்க, நைட்டு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும், வாங்க. அட காதம்பினி, இங்க வாமா, எனக்கு 2 வரட்டியை கொடுத்துட்டு போ. காதம்பினி அவங்களுக்கு வரட்டிய கொடுத்தா. அவங்க கொஞ்சம் அரிசிய கொடுத்தாங்க, அதை எடுத்துக்கிட்டா. சில வருஷங்களா கிராமத்துல சரியா மழை பெய்யாததுனால விளைச்சலும் சரியா இருக்கல. உடனே ஊர் தலைவர் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிய தேடினாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராமத்து ஜனங்களே கேளுங்க, இது என்னன்னா ஜமீன்தார் குந்தன் சிங்கோட கட்டளையா இது இருக்கு. சாப்பாடு கொடுக்கற சாமிய நாம கும்பிடுறதுக்கு 16 வருஷம் மேற்பட்ட பெண்கள் 2 நாளைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரதம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. இதை யாரு பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. காதம்பினியும் இந்த தண்டோராவை கேட்டு ரொம்ப கவலை அடைஞ்சிட்டா. ஏன்னா அவளுக்கு எப்பவும் சாப்பிடுறதுனா பிடிக்கும். ஏன்னா அவளுடைய இந்த 16 வயசு வரைக்கும் அவ இந்த விரதம் இருந்ததில்ல. அவளுக்கு இந்த விரதம் ரொம்ப கடினமா இருக்க போகுது. பாட்டி பாட்டி, நான் கூட இந்த விரதம் இருக்கணுமா? ஆமா ராசாத்தி, உனக்கு இப்ப 16 வயசு ஆகுதுல்ல, அதனால நீயும் விரதம் இருந்துதான் ஆகணும். அப்படிதான பண்ணியாரு சொல்லி இருக்காரு. ஆனா பாட்டி, நான் யாருக்கும் தெரியாம சாப்பிட முடியாதா? இந்த விரதம் பூமி தாயோட சந்தோஷத்துக்காக தான் நாம செய்யறோம். ஒருவேளை இந்த விரதம் கெட்டு போச்சுன்னா அம்மன் கோச்சுப்பா, அதுவும் இல்லாம பண்ணியாரும் தண்டனை கொடுப்பாரு. அதனால 2 நாள் வரைக்கும் நாம விரதம் இருந்தே ஆகணுமா? சரி பாட்டி. காதம்பினி ரொம்ப கவலைப்பட்டா. அடுத்த நாள் விரதத்துக்கு தேவையான எல்லாம் நடந்துச்சு. காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் காதம்பினிக்கு கொஞ்சம் பசிச்சுது. ஆனா இன்னையில இருந்து நாம விரதம் இருக்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வந்ததும் அவ அந்த பசிய அடக்கிட்டா. மதியம் ஆகும்போது அவளுக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேனே. ஐயோ ராசாத்தி, 2 நாள் மட்டும் தானேமா? ஒருவேளை விரதம் கெட்டு போச்சுன்னா பண்ணியார் பெரிய தண்டனை கொடுப்பாரு. காதம்பினி எப்படியோ பசிய பொறுத்துக்கிட்டா. நைட்டும் ஆயிடுச்சு. நாள் பூரா சாப்பிடாம இருந்ததுனால அவளுக்கு நைட்டு தூக்கமும் வரல. அவ மறுபடியும் மறுபடியும் சாப்பாட்டை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கடவுளே, இந்த 2 நாள் எப்பதான் முடியும்? காதம்பினி கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே கிராமத்துக்குள்ள அவ வரட்டிய விக்க போனா. அப்போ வழியில சில பேர் உட்காந்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தத அவ பார்த்தா. அட அட சோகனண்ணா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வயிறு நிறைய நான் சாப்பிட்டுட்டேன். என்ன சுவையான லட்டு நீ பண்ற, வா. இத பார்த்ததும் காதம்பினிக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அவ அந்த கடைக்கார பக்கத்துல போனா. அண்ணே அண்ணே, இந்த வரட்டிய வாங்கிக்கிட்டு எனக்கும் 2 லட்டு கொடுங்கண்ணே. அட காந்தம்பரே, நீ இன்னைக்கு விரதம் இல்லையா? நீ எப்படி லட்டு சாப்பிட முடியும்? இல்லண்ணே, நான் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். கடைக்காரருக்கு அவ மேல சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் வரட்டிய வாங்கிக்கிட்டு லட்டையும் கொடுத்தாரு. காதம்பினி அந்த லட்டுவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சா. அவ அந்த லட்டுவையேதான் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவளால பாத்துக்கிட்டே இருக்க முடியல. கடைசியில அதை அவ எடுத்து சாப்பிட்டுட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிராமத்துல மழை வர்றதுக்கு பதிலா இன்னும் வறண்டு போயிடுச்சு. ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு. சரியா மழையும் பெய்யல, வெளிச்சலும் சரியில்லாம ஊரே சோகத்துல இருந்துச்சு. ஜனங்க பசியில தவிச்சாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சாப்பாடு கொடுத்த சாமி குளிராம இன்னும் கோவத்துல இருக்காங்க போல. கண்டிப்பா யாரோ விரதத்தை முறிச்சிருக்காங்க. யாரது? முன்னாடி வாங்க, அவங்களுக்கு இலவசமா தண்டனை கிடைக்கும். ஒருவேளை நீங்களா வரலன்னா கிராமத்துக்கே தண்டனை கொடுக்க வேண்டியது வரும். அப்போ இனிப்பு கடைக்காரர் பண்ணையார் சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் பயந்துட்டாரு. ஜமீன்தார, காதம்பண்ணி என்கிட்ட லட்டு எடுத்துட்டு போனா. இந்த தப்பு அவதான் பண்ணிருக்கணும். காதம்பணி தான் அந்த பாவத்தை பண்ணிருக்காளா?
அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். பண்ணையார் ஐயா, அவ சின்ன பொண்ணியா, தெரியாம தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சிடுங்க. ஆனா யாருமே எங்க பாட்டி சொன்னது கேட்கவே இல்லை. என்ன ஊருக்கு எல்லையில இருக்கிற ஒரு மரத்துல கட்டி பூமி தாய்க்கு பலி கொடுத்துட்டாங்க. நான் அங்கேயே இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்மாவை பானையில அடிச்சு புதைச்சு வச்சிட்டாங்க. கருப்பு துணியை கட்டி அதை மண்ணுல புதைச்சிட்டாங்க. இதுதான் எனக்கு கொடுத்த தண்டனை. பல வருஷத்துக்கு அப்புறம் இவரு தான் எனக்கு விடுதலையை கொடுத்தாரு. பல வருஷத்தோட பசியை நான் இப்பதான் தீக்க ஆரம்பிச்சேன். இத்தனை வருஷமா நான் பசியில துடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஓஹோ, வயல இருந்த பானையில நீதான் இருந்தியா? ஆமா, அது நான் தான். நீதான் விடுதலையை கொடுத்த. அந்த பேயோட கதையை கேட்டதும் எல்லாருடைய மனசும் கரைஞ்சது. எல்லாருடைய கண்களையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. காதம்பினி பேயே, உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு என்ன நீ மன்னிச்சிரு. ஆனாலும் கூட நான் உனக்கு உதவி பண்றேன். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? நான் அமைதியாக ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் முக்தி. எனக்கு முக்தி கொடுத்துடுங்க. முக்திதான் உனக்கு நல்ல வழியா இருக்கும். என்னை எப்பவும் எல்லாரும் வெறுப்பா தான் பார்த்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணை விரதம் இருக்க சொல்லி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு எந்த வயசுல அதிகமான பாசம் தேவைப்படுதோ அப்போ போய் மூட நம்பிக்கையில என்ன கொன்னுட்டாங்க. அந்த கோவம் தான் எனக்குள்ள இருக்கிற பசியை இன்னும் அதிகமாக்குச்சு. எனக்கு தெரியல என்னுடைய வயிறு எப்போ ரொம்பி என்னுடைய இந்த பசி தீரும் அப்படிங்கிறது. ஒரு வழி இருக்கு. எப்பா கோலு, இங்க வா. சாமியார் கோலுவை பக்கத்துல கூப்பிட்டாரு. அவன் கையில ஒரு துளசி இலைய வச்சுட்டு அவன் காதுல அவரு ஏதோ சொன்னாரு. கோலு அந்த துளசியை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த சாப்பாடு தட்டுல அதை வச்சுட்டான். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பாசமா அந்த பேய்க்கு ஊட்டுனான். காதம்பினிக்கு இப்போ அவன் பாசமா ஊட்டினதும் மனசு ரொம்ப திருப்தி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு முக்தி கிடைச்சு மறைஞ்சு போயிட்டா. கோலுவோட அப்பா அம்மா இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கிராமத்தோட சந்தோஷம் மறுபடியும் திரும்ப கிடைச்சது.